பாப்கார்ன் கப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பாஸ் பேபி தீமில் பண்ண போகிறேன். ஸோ வெறும் சார்ட் பேப்பர் இருக்குல்ல, ப்ளூ கலர் சார்ட் பேப்பரை இந்த மாதிரி மாற்ற போகிறேன். இந்த இடத்துல ஒரு டை வித் போ இல்லாட்டி போ அந்த மாதிரி ஒன்று வரும். இந்தளவு பாப்கார்ன் கப் பண்ணாதான் நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு கரெக்டாக இருக்கும், சிங்கிள் சர்விங்க்கு கரெக்டாக வரும். இந்த சைஸ் பாப்கார்ன் கப் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்டை நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நான் இதே டெம்ப்ளேட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை ஏ4 ஷீட்டில் நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு 100 கப்ஸ் பண்ண போகிறதுனால நான் இதை கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம எப்படி சார்ட் பேப்பரை கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நான் இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் ஃப்ரண்ட் சைடு பண்ணாமல் மேல் பேக் சைடு ரஃப்பாக இருக்கும்ல அந்த சைடு இதை ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா சார்ட் ஃபுல்லாகவும் நான் டெம்ப்ளேட் எடுத்துருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டை வச்சு இந்த மாதிரி சார்ட்டை கட் பண்ணியாச்சு. இங்கே நான் லைன் போட்டிருக்க இடம் எல்லாமே க்ரீசஸ், நம்ம மடக்கி விட வேண்டிய இடம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடக்கி விட்டுருவோம். ஒரு ஸ்கேல் வச்சு இது மூணு நாலு சைட்ஸ் பண்ணிட்டு யூஷுவல் ஸ்கூல் க்ளூ இல்லாட்டி ஃபெவிகால் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு பாப்கார்ன் கப். ஃபைனலாக இதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட வேண்டியது. போட்ட எல்லா லைனையும் நம்ம பெண்ட் பண்ணி விட்டுட்டா கப் கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். பேஸில் ஒரு தடவை நல்லா பேஸ்ட் பண்ணிடுவேன். போட சென்டரில் இந்த மாதிரி ஒரு டை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் எடுத்துருக்கேன். இதை நம்ம இந்த பிளாக் கலர் சார்ட்டில் கட் பண்ணிடுவோம். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு சார்ட்டில் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஷேப்பில் இருக்குது. இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த கப்போட எட்ஜில் இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணிட்டால் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் நான் அதை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணலான்றதுக்காக பேஸ்ட் பண்ணிடலாம். இது மாதிரி நான் செஞ்சு வச்சேன். 50 கப்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பாப்கார்ன் வந்து ஃபில் பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக. இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் லூட் பேக்ஸ் பண்ணுறது எப்படின்றத நமக்கு பார்ப்போம். இதை நான் நார்மல் சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். ப்ளூ சார்ட் எடுத்திருக்கேன். இது பிளாக் சார்ட்டில் இந்த டை கட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம பண்ணலான்றத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சார்ட்டை நான் இங்கே 25x30 சென்டிமீட்டர் அளவில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எக்ஸாக்டாக ஹாஃபாக மடிச்சுக்கணும்.
தின்னாக பேஸ்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா அதோட ட்ரிம் பண்ணிடுங்க. பாட்டமில் உங்களுக்கு இந்த பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் ரெண்டு சைடும் எடுத்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோ. இதில் ஒரு க்ரீஸ் கொடுத்து இதை நம்ம யூஸ்வலாக பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் க்ரீஸ் கொடுத்துருங்க. மடக்கிருங்க. எக்ஸாக்ட் ஹாஃப் எடுத்து பேஸ் பண்ணுங்க. இதுல எக்ஸாக்ட் ஹாஃப் எடுத்து பேஸ் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் பார்ட் தான் நம்மளோட பேஸாக ஃபார்ம் ஆக போகுது. இந்த சைடில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு இந்த கார்னரை நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக இந்த இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. செல்லோடே போட்டது சென்டரில் உள்ளே போயிடும். ஸோ அது ரொம்ப ஓப்பனாக தெரியாது. இப்போ நம்மளோட பேஸ் பவுச் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன கிஃப்ட் ஐட்டம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போகிறோமோ அதை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம 18 சென்டிமீட்டரில் நம்ம பெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நம்மளோட அந்த ஷர்ட் காலர் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வித் 12 இருக்கு. ஸோ இந்த சென்டர் 6 வச்சு நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு கட் பண்ணுவோம். இது நம்மளோட காலர் போர்ஷனாக வரும். இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 பேக்ஸ் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி ஒரு டை நம்ம யூஸ்வலாக கட் பண்ணி அதை ஒரு கார்ட்போர்டில் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பிளாக் சார்ட்டில் கட் பண்ணதை ஒரு பென் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பனிங் நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த சென்டரில் நான் ஒரு ஸ்டேப்பிள் பண்ணுறேன். இந்த டையை நம்ம அது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம்.
நார்மலாக பேஸ் பண்ணுறதோட பின்னாடி பேஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். நம்மளோட லூட் பேக் ரெடி ஆயிடுச்சு.